கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணையதளத்தினூடாக மீண்டும் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் கண்டி தமிழ் ஆராதனையூடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைய நாளிலும் கர்த்தர் இந்த ஆராதனையிலே, இந்த ஆராதனை வேலைகளிலே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகின்றார். நமஸ்காரத்துக்கூடாகவும் தேவனுடைய வார்த்தைக்கூடாகவும் கர்த்தர் உங்களை தொடப் போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். நாங்கள் ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த நாளிலே மீண்டும் ஒரு தடவை உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு ஒரு பரிசுத்த நாளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறே. நன்றி சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனை வேலையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நமஸ்கார வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். தேவை செய்தியை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ ஆண்டவரே இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்து ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய குடும்பம் எவ்விதமாய் ஆண்டவரே இருக்க வேண்டும், ஆண்டவரே செழித்தோங்க வேண்டும் என்பதை நிறுவலுக்கு கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலே இணையதளத்தினூடாக எமது ஆராதனைக்கு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இம்மட்டுமாக அவர் எங்கள் கண்மலையாக, எங்கள் தேவனாக, எங்கள் அரவனாக, எங்கள் கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற அந்த நல்ல தேவனை என்னோடு சேர்ந்து ஆராதிப்பீர்களா? Yesu Raja en Bela
வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் கூடவே இருக்கிறேன் யெகோவா.
மறுபடியுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்பதோடு கூட இந்த நாளிலே தேவனுடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஆவிக்குரிய குடும்பம் என்ற தலைப்பிலே ஒரு ஆவிக்குரிய குடும்பம் எப்படி கட்டியெழுப்பப்பட வேண்டும், ஒரு குடும்பமானது தேவனுடைய வழிகளிலே எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து எங்களுடைய போதகர்கள் மிகவும் அழகாக தெளிவுபடுத்தினார்கள். இன்றைய நாளிலும் கூட தேவனு எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை எந்த விதத்தில் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வழி நடத்த வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு கதைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது, நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பான இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களோட வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வசனத்தை கேட்பவர்களாய் மாத்திரமில்லாமல் அதன்படி நடக்கவும் ஆண்டவர் தாமே உங்களுடைய கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்கும்படியாக ஒவ்வொருடைய காதுகளையும் நீங்கள் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த நேரம் என்னை முற்று முழுதுமாக உமது சமூகத்தில் நான் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் சுவாமி, இயேசுவின் நாமத்திலே ஆமேன். சிறு பிராயத்திலே என்னுடைய ஓய்வு நாள் வகுப்பிலே நான் கற்றுக்கொண்ட ஒரு கதை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அதிலே ஒரு மனிதன் சிறை கைதியாக வைக்கப்பட்டிருந்தான். அவன் பலதரமான குற்ற செயல்களில் ஈடுபட்ட நிமித்தம் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவன் செய்த கொலை குற்றங்களின் நிமித்தம் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதற்குரிய நாளும் நியமிக்கப்பட்டது. அந்த வேளையிலே அந்த சிறை அதிகாரிகள் அவனை பார்த்து கேட்டார்கள், உனது கடைசி ஆசை என்ன என்று. அவன் அதற்கு, என்னுடைய தாயை நான் காண ஆசைப்படுகிறேன், என் தாயை ஒரு தளம், என்னை பெற்ற தாயை ஒரு தளம் சந்திக்க நான் மிகவும் வாஞ்சியாக இருக்கிறேன் என்று சொன்னான். ஆகவே இந்த சிறை அதிகாரிகள் அவனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றும் பொருட்டு அவனுடைய தாயை மறுநாளிலே அவனிடத்தில் அழைத்து வந்தார்கள். தாயை கண்டவுடன் அவன் மிகவும் மனம் கசந்து அழத் தொடங்கினான். கைகளிலும் கால்களிலும் விலங்குகள் மாட்டப்பட்டிருந்த மகனை கண்டவுடன் தாயும் மிகவும் வேதனைப்பட்டாள், மிகவும் அழத் தொடங்கினாள். அந்த நேரத்திலே அந்த மனிதன் தன்னுடைய சிறை அதிகாரிகளை நோக்கி சொன்னான், என் தாயை கட்டி தழுவ, அவரை அணைவழித்து கொள்ள அரவணைக்க எனக்கு ஆசையாக இருக்கிறது, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அந்த சிறை அதிகாரிகளும் அவன் மேல் பரிதாபப்பட்டு அவனுடைய கைகளிலுள்ள விலங்குகளை அகற்றி போட்டார்கள். விலங்குகளை அகற்றி போட்டவுடன் திடீரென்று சடுதியாக இந்த மனிதன் அந்த தாய் மேலே பாய்ந்து அவளுடைய கழுத்தை நெரிக்க தொடங்கினான். அவளை கழுத்தை நெரித்து அவளை கொலை செய்ய வேண்டும் என்று கத்தினான். அப்பொழுது அந்த சிறை அதிகாரிகள் சடுதியாக விரைந்து அவனை அந்த இடத்துலேருந்து விலக்கி போட்டார்கள். பின்பாக அவர்கள் அவனை பார்த்து கேட்டார்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்தாய், உன் தாயை பார்க்க நீ வாஞ்சியாக இருந்தாய் தானே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்தாய் என்று. அப்பொழுது அவன் சொன்னான், நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என் தாய் தான். என் தாயின் நிமித்தம் தான் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக நான் நிற்கிறேன். நான் இந்த சிறிய வயதிலே, எனக்கு 4 இருக்கும் அப்பொழுது என் நண்பனின் வீட்டிலே விளையாடி கொண்டிருந்து அவனிடத்தில் இருந்த ஒரு விளையாட்டு பொருளை எடுத்து வந்து என் தாயிடத்தில் கொடுத்தேன். என் தாய் அதற்கு ஒன்றுமே சொல்லவில்லை. பின்பதாக என்னோட 5 நான் பாடசாலைக்கு செல்ல ஆயத்தப்பட்ட பொழுது என் வகுப்பிலே சக மாணவனுடைய பென்சிலை கண்டு மிகவும் அழகாக இருப்பதை பார்த்து அந்த பென்சிலை அவனுக்கு தெரியாமல் எடுத்து வந்தேன். என் தாய் அதை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை, என்னை கண்டித்து உணர்த்தவும் இல்லை. அதன் பிறகாக எனக்கு 7-8 இருக்கும் பொழுது நான் மற்ற பிள்ளைகளோடு நான் சண்டை பிடிக்க தொடங்கினேன்.
மற்றவர்களை அடித்து காயப்படுத்தினேன். அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் என் தாய் நான் செய்தது சரி என்று சொல்லி என்னை பாராட்டினாள். அதன்படியே நான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய வயது ஏற ஏற நான் சிறு சிறு குற்றங்களில் ஆரம்பித்து பெரிய குற்றங்கள், பெரிய திருட்டுக்கள், பெரிய காரியங்களை செய்யும் அளவுக்கு நான் ஒரு பெரிய திருடனாக மாறினேன். அந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை கண்டித்து உணர்த்தவோ, நான் போகிற வழி பிழை என்று சொல்வதற்கோ எனக்கு யாருமே இருக்கவில்லை. இன்றைய நாளில் ஒரு மரண தண்டனை கைதியாக உங்கள் முன்பதாக நிற்கிறேன். அன்றைய நாளில் என் தாய் அதை திருத்தியிருந்தால், என்னை கண்டித்திருந்தால், நான் செய்வது பிழை என்று அந்த சின்ன வயதில் எனக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால், இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்று அவன் சொல்லி அழுதான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டோட வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறக்க ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைய நாளிலே உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த விதத்தில் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அதையே அதன் பலனாக நீங்கள் காணப்போகிறீர்கள். நீங்கள் நன்மையானதை செய்தால், நன்மையான தேவனுக்கேற்ற வழிகளை அவர்களுக்கு போதித்து கொடுப்பீர்களே ஆனால், வருங்காலத்திலே அவர்கள் நன்மை உள்ள மனுஷர்களாக, நல்ல பிரஜைகளாக இந்த உலகத்துக்கு வர முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவ பயத்தை கற்பித்துக் கொடுக்கிறீர்களா? தேவனுடைய வழிகளை அவர்களுக்கு போதித்து கொடுக்கிறீர்களா? சிறு பிராயத்தில் இருந்து பாவம் இது, பொல்லாங்கான வழிகள் இது என்று அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோமா? அநேக நேரங்களில் பாடசாலைகள் பிள்ளைகள் செல்ல தொடங்கினுடன் பெற்றோர்கள் சொல்வார்கள், என்னோட பிள்ளைகள் உலகத்துக்குரிய காரியங்களை, வீணான பேச்சுகளை கதைக்கிறார்கள், கெட்ட வார்த்தைகளை பாவிக்கிறார்கள் என்று சொல்லி தூக்கப்படுவார்கள். அவர்கள் கெட்ட வார்த்தைகளை அல்ல, கேட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தையும் தேவனுடைய வழிகளையும் சொல்லி கொடுக்க தவறும் பொழுது அவர்கள் உலகத்தின் வார்த்தைகளை, உலகத்தின் பாஷையை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அவருடைய வழிகள் அந்த உலகத்தின் வழியாக செல்ல ஆரம்பித்துவிடும். ஆகவே பெற்றோராகிய நாங்கள் முதல் முதலாக தேவனுடைய வழிகளை எதுவென்று சிறு பிராயம் தொடங்கி அவர்கள் சொல்லி கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 127:4 வசனத்திலே, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த உலகத்துக்கு வரும் ஒவ்வொரு பிள்ளையை குறித்தும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பெற்றோர்கள் தங்கள் பிறருக்கும் பிள்ளை குறித்து எப்படிப்பட்ட ஆசைகளையும் எப்படிப்பட்ட திட்டங்களையும் வைத்திருக்கிறார்களோ அதைவிட உன்னதமான மிகவும் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற ஒரு பங்கு, ஒரு சொத்து. சில நேரங்களிலே நாங்கள் காண்கிறோம், சில பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு பிறக்கும் பொழுது பெற்றோர்கள் ஆயத்தமாக இருப்பதில்லை. எதிர்பார்ப்பற்ற சூழ்நிலைகளிலே பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகிறார்கள். சில பிள்ளைகள் வேண்டாத பிள்ளைகளாக இந்த உலகத்துக்கு வருவதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் பார்த்திருக்கிறோம். எந்த பெற்றோருக்கு, யாருக்கு இந்த குழந்தைக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் கர்த்தருக்கு ஒரு போதும் ஒரு குழந்தையும் வேண்டாம் என்று சொல்வதில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்திலே நடத்தும்படி பெற்றோர்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய வழிகளிலே வர வேண்டும், கர்த்தருடைய நியாயங்களை, நியமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து அந்த பொறுப்பை பெற்றோர் மத்தியிலே வைத்திருக்கிறார். பிள்ளைகளின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தரிடத்தில் கேட்க பெற்றோர் பழகிக்கொள்ள வேண்டும். மற்றவரிடத்தில் கேட்பதை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில், ஏனென்றால் கர்த்தர் தாம் இந்த பிள்ளைகளை கொடுத்தாரே ஆனால் அவருடைய தேவைகளையும் அவர்களுக்கு ஏற்றவைகளை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய மகிமின் பரிபூர்ணத்திலிருந்து அவர் கொடுக்கும்படியாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு என்ன சித்தம் இருக்கிறதோ, கர்த்தருக்கு இந்த பிள்ளை குறித்து எப்படிப்பட்ட சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று பெற்றோர் அறிந்து கொண்டு அதன்படி அந்த பிள்ளைகளை அதிலே நடத்த வேண்டும். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 6:4 வசனத்திலே, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக. கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கும்படியாக வேதம் போதிக்கிறது.
நான் பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துவது, பிள்ளைகளுக்கு பிழையான காரியங்களிலிருந்து சரிப்படுத்தும்படி சொல்லிக் கொடுப்பது, அதில் எந்த தவறும் கிடையாது. அவளை அந்த சிற்றையிலே வளர்க்கும்படி வேதம் எங்களை சொல்லிக் கொடுக்கிறது. அதே போல ஏசாய புத்தகத்தில் சொல்லப்படுகிறது 54:13, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்களோட பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பதை பெற்றோர்கள் மிகவும் வாஞ்சிக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் அவர்கள் சுதந்திரம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய அறிவை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பதை ஒவ்வொரு பெற்றோரும் மிகவும் அவதானித்து அதன் வழிகளிலே நடத்த வேண்டும். அதே ஆண்டோட வசனம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 125:5, வாழ வயதின் குமாரர் பலவானுடைய கையில் அம்புக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று. ஒரு பலவானுடைய கையில் இருக்க அம்புகள் எவ்வளோ தூரம் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்குமோ, ஒரு பலவானுடைய கையில் உள்ள அம்புகளை குறித்து அந்த பலவானுக்கு எவ்வளோ தூரம் ஒரு ஞானம் இருக்குமோ, இது இப்படிப்பட்டது, இது இந்த இடத்துக்கு செலுத்த முடியும், இந்த குறியை வைத்து தகர்க்க முடியும் என்று பலவானுக்கு அந்த அம்பை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதே போல பலவானுடைய கைகள், அதாவது ஆண்டவராகிய இயேசுவின் கைகளுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் இன்றைய நாள் உங்களோட பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் கையில் இருக்கும் பொழுது அவர்கள் சரியான இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். சரியான இடத்தை தாக்கத்தக்க, சரியான இடத்தில் வைக்கப்படத்தக்கதாக வல்லமுள்ள அம்புகளாக ஆண்டவர் தாமே பயன்படுத்துவார். அவர்கள் வளரும் பொழுது இந்த இடத்துக்கு, இந்த இடத்தில் இருந்தால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் என்று ஆண்டவர் தாமே அவர்களை குறித்து ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதே போல சங்கீதம் 127 மேலும் சொல்லப்படுகிறது, 6 சொல்லப்படுகிறது, அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் என்று. அம்பரா துணி என்று சொல்லப்படும் பொழுது அந்த அம்புகள் வைக்கப்படுகிற பாதுகாப்பாக வைக்கப்படும் இடத்தை தான் சொல்லப்படுகிறது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக வைக்கப்படும் இடங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்கள், அவர்கள் போகும் பாடசாலைகள், அவர்கள் ஏற்றுக்கொள்கிற இடங்கள், அதாவது அவர்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், எந்த இடத்துல அவர்கள் இருந்தாலும் அந்த இடத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. உங்களோட பிள்ளைகள் வளர்ந்து சில நேரம் திருமணம் முடித்து வேறு குடும்பங்களுக்கு செல்லலாம், அந்த குடும்பங்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மேலான திட்டத்தை ஆண்டவர் உங்களோட பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் வழிகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கத்தக்கதாக. பிள்ளைகள் என்னுடைய சொத்து, என்னுடைய பிள்ளைகள் என்று என்னுடைய காரியங்களை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய மனநிலை பிள்ளைக்குள் புகுத்தாமல் நாங்கள் தேவன் இந்த பிள்ளையை வைத்து எப்படிப்பட்ட சித்தத்தை வைத்திருக்கிறார், தேவனுடைய வழிகளில் எப்படி இவர்களை நடத்த முடியும், தேவன் எதை குறித்து இந்த பிள்ளை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அந்த தேவ ஞானம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே அப்படிப்பட்ட தேவ ஞானத்தோடு தன் பிள்ளையை தேவனுக்கேற்ற வழிகளை நடத்தின இருவரை குறித்து உங்களோடு நான் கதைக்க ஆசைப்படுகிறேன். அவர்கள் தான் ஒன்று சாமுவேல். சாமுவேலை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சாமுவேலுடைய தாய் அன்னாள் பல நாட்களாக, பல வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தால் அவள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி சாமுவேலை பெற்றுக்கொண்டான். இந்த சாமுவேல் வரும் பொழுது, சாமுவேலை பெற்றுக்கொண்ட பொழுது அன்னாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்திருக்கும், தன் குழந்தை குறித்து எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், தன் குழந்தை இந்த விதத்தில் வளர்க்க வேண்டும், இந்த விதத்தில் என் பிள்ளைக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், இந்தந்த காரியங்களை அவனை நாங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட திட்டங்களை அவள் மனதுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மாறாக அவள் ஒரு காரியத்தை செய்தாள். தன் பிள்ளைகள் இல்லை தானே வளர்ப்பதை பார்க்கிலும், தன் பிள்ளையை தான் கொடுக்கும் காரியங்களிலே உற்சாகப்படுத்துவதை பார்க்கிலும், அவள் தன் பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் வளர்க்கப்படுவதை அதிகம் வாஞ்சியாக எண்ணினாள். அவள் தான் வளர்ப்பதை, தான் கொடுப்பது இருப்பதை விட மேலான காரியங்களை என் பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று ஆண்டவரை குறித்து அவன் அதிகப்படியாக அவள் விசுவாசித்தாள். தன்னை விட தேவன் பெரிய இடத்திலே, தான் நினைக்கிற இடத்தை விட மிகவும் பெரிய இடத்துக்கு என் பிள்ளை ஆண்டவர் இழைத்து செல்வார் என்று நினைத்து அவன் பால் மறந்தவிடம் வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் பால் மறந்த உடனேயே அன்னாள் அவளை அழைத்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே விட்டு அழைத்து சென்றாள். ஆண்டவருடைய வசனத்திலே சாமுவேல் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, 3:19, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார்,
அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவிடவில்லை. சாமில் வளர்ந்த பொழுது கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அன்னால் எந்த விதத்தில் தேவனை விசுவாசித்தாலோ அதைவிட மிகவும் மேன்மையான இடத்துக்கு சாமில் எடுத்து செல்லப்பட்டான். இஸ்ரவேல் தேசத்தின் முதல் தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். பல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் பொறுப்பு அந்த பொறுப்பிலே சாமுவேல் இருந்தார். பல ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணினார். ராஜாக்கள் சாமுவேலுக்கு சென்று அவருடைய வார்த்தைகளை கேட்கும் இடத்திலே அவரை வைத்தார். அநேக நேரமாக நாங்கள் பார்க்க நாங்கள் அதிகாரிகளிடத்தில் அல்லது மேன்மையான இடத்தில் இருப்பவர் மத்திய எங்கள் பிள்ளைகளை அனுப்புவோம். ஆனால் சாமுவேல் கதையை நாங்கள் பார்க்கும் பொழுது ராஜாக்கள் அவரை தேடி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தர் அவனோடு இருந்தது நிமித்தம், அன்னாளின் விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்தது நிமித்தம் அவன் மிகவும் மேன்மையான இடத்தில் வைக்கப்பட்டார். அன்னாளுக்கு இன்னும் மேலும் குழந்தைகள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த எந்த குழந்தை குறித்தும் மேலும் விவரங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் சாமுவேலை குறித்து ஒரு புத்தகமே எழுதப்பட்டுள்ளது. இது தான் தேவனுடைய சித்தம். இது தான் தேவனுடைய சிக்ஷையிலே தேவனுடைய கவனிப்பிலே வளர்க்கப்படுகிற பிள்ளைகளின் எதிர்காலம். இது தான் தேவனுடைய பிள்ளைகளின் பலன். ஆகவே எனக்கு அன்பான பெற்றோர்களே, இன்றைய நாளிலே அன்னாலே போல தேவ சித்தத்துக்கு உங்கள் பிள்ளைகளை உடன் கொடுப்பீர்களா? வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே இன்னொருவரை நாங்கள் காண்கிறோம். அதுதான் தீமோத்தி, பவுலின் சீஷன், பவுலின் உடன் வேலைக்காரன். பவுல் சென்று இடமெல்லாம் பயணித்து சென்று தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புவதிலும் வேத வசனத்தை பகிர்ந்து கொள்வதிலும் மிகவும் மும்முரமாக செயற்பட்டவர். பவுலின் இருதயத்தைப் போலவே இருதயம் உள்ளவர் என்று வர்ணிக்கப்பட்டவர். இந்த திமோத்தி சாமுவேலை போல தேவனுடைய மாளிகையில் வளர்க்கப்படவில்லை. அந்த இடத்திலே அவனுடைய சொந்த வீட்டிலே அவன் வளர்க்கப்பட்டான். தேவ பய பக்தியோட கூட, தேவ பயத்தோட கூட அவன் தேவனை குறித்து தன்னுடைய தாயாரிடத்திலும் தன்னுடைய பாட்டியின் இடத்திலும் தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் அந்த குடும்பம் ஒரு தேவ பயத்திலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகளை உடைய ஒரு குடும்பமாக இருந்தது. தேவனுடைய வழிகளை மிகவும் அவதானமாக பின் சென்ற ஒரு குடும்பமாக நாங்கள் காண்கிறோம். திமோத்தி பவுலுடன் இணைந்து ஊழியம் செய்யும் பொழுது அந்த இடத்திலே திமோத்தி 2:20 சொல்லப்படுகிறது. பவுல் சொல்கிறார், என்னை போன்ற மனதுடையவன். அவன் என்னை போன்ற மனதுடையவன். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்னை போலவே சிந்திக்கிறான். நான் செய்வது ஏதோ அதே அவன் செய்ய முயற்சிக்கிறான். மற்றவர்களை குறித்து அன்பாக இருக்கிறான். என்னை போல மனதுடையவன் என்று அவனை பற்றி மிகவும் அழகாக வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உறுதி, ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த நேரம் அந்த திமோத்தியை குறித்து பவுலுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 22:22 சொல்லப்படுகிறது, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான். தகப்பனுக்கு ஒரு பிள்ளை எப்படி ஊழியம் செய்வான், அதே போல எல்லா பாடுகளையும் அனுபவித்து எல்லா உபத்திரங்களையும் அனுபவித்து அவன் அவனோடு கூட பயணித்தான். ஆண்டு பெரிய ஒரு இடத்திலே புதிய ஏற்பாட்டிலே திமோத்தேக்கு என்று 2 புத்தகங்கள் எழுதப்பட்டு அந்த இடத்திலே அவன் உயர்வான இடத்துக்கு அழைத்து சென்றார். என கண்மான பெற்றோர்களே, என கண்மான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே உங்களோட குடும்பங்களில் இருக்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் எப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கீர்கள்? தேவனத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்கென்று ஒப்புவிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருபோதும் பிழைத்ததில்லை. அது சரித்திரத்தில் எந்த இடத்துலையும் காண்பிக்கப்படவும் இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே உங்களோட பிள்ளைகளை தேவனுக்கேற்ற காரியங்களிலே நீங்கள் வழி நடத்துவீர்களா? இன்றைய நாளில் பெற்றோருக்கு மாத்திரமல்ல, நான் வந்து பிள்ளைகளுக்கும் கதைக்க நான் ஆசைப்படுகிறேன். எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட விதமாக 6 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் தேவனுடைய சித்தம் அந்த வீட்டிலே நடைபெறும். பெற்றோர் தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது, ஜபிக்க அழைக்கும் பொழுது, சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஆராதனைக்கு போவோம் என்று அழைக்கும் பொழுது பிள்ளைகள் அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி அவர்களோடு செல்லும் பொழுது அந்த இடத்திலே தேவனுடைய சிற்றிலே தேவனுடைய வழிகளிலே எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்கள். ஆகவே பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிதான ஒரு பொறுப்புன்னு ஒன்று, பெற்றோர் சொல்லும் வழிகளிலே அவர்களோடு கூட பயணிப்பது.
இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்த இந்த இரண்டு பேரும் எப்படி விதமாக உலகத்திலும் அதே போல தேவனுடைய ராஜ்யத்திலும் பெரிய அளவில் பேசப்பட்டார்களோ அதே போல இன்றைய நாள் இந்த தேசத்திலும் மற்ற தேசங்களில் உங்களோட பேர் பேசப்பட வேண்டுமே ஆனால் நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய வழிகளில் மாத்திரமே நீங்கள் செலுத்தப்பட வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய ஒரு குடும்பமாக பெற்றோர்கள் தேவனுடைய வழிகளில் செல்பவர்களாக பிள்ளைகள் தேவனுடைய வழிகளில் செல்பவர்களாக ஒருவரை ஒருவர் மதித்து வாழும் பொழுது ஒரு அழகான ஒரு ஆவிக்குரிய குடும்பம் அந்த இடத்துல உருவாகுகிறது. அந்த ஆவிக்குரிய குடும்பமானது மற்றொரு முன்பதாக ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக மாறுகிறது. சமுதாயத்துக்கும் சபைக்கும் மற்ற இடங்களிலும் உங்களை குடும்பத்தை குறித்து மற்றவர்களை கதைக்கிறதுக்கு ஒரு நல்ல குடும்பம் என்ற சாட்சி பெறத்தக்கதாக உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவரோட வசனம் சொல்லப்படுகிறது, மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மறைக்கப்படாது என்று. ஆகவே உங்கள் குடும்பமும் உங்கள் சமுதாயத்தில் ஒரு மலை மேல் வைக்கப்பட்ட ஒரு பட்டணம் போல ஒரு குட்டி மோட்சமாக ஆண்டவர் மாற்றுவார். ஆகவே இன்றைய நாளிலே இந்த நாட்களிலே நாங்கள் பார்ந்து கொண்ட எல்லா விடயங்களுக்குள்ளாகவும் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை நீங்கள் கட்டியெழுப்பும்படியாக உங்களிடத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் கடமைகளை உணர்ந்து ஆவிக்குரிய விதத்தில் தங்கள் குடும்பங்களை முன்னெடுத்து செல்ல ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பான இயேசுவே, இந்த நாளிலே ஆண்டவரே ஆவிக்குரிய குடும்பத்தை குறித்து பிள்ளைகளின் வளர்ப்பை குறித்து எங்களோடு கூட நீங்கள் கதைத்தீர்கள் ஆண்டவர். அதன்படி நாங்கள் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களோட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷ விதமாக அந்த பிள்ளைகள் நாளை ஒரு சமுதாயத்துக்கு ஏற்ற பிரஜைகளாக மற்றவர்களை பார்த்து நற்சாட்சி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கள். சிறு வயதிலிருந்தே தேவனுடைய சிக்ஷையிலும் போதத்திலும் அவர் வளர்க்கப்பட்டு தேவனுக்கேற்ற நல்ல பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தப்பட எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், எங்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதியுங்கள், அவருடைய தீர்மானங்களை ஆசீர்வதியுங்கள். குடும்பமாக ஆண்டவருடைய வழிகளில் செல்லும்படியாக அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் ஒவ்வொருவரை தாழ்த்தி போட்டு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இன்றைய நாளிலே உங்களுடைய குடும்பத்தோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார் என்பதாக. தேவனுடைய வார்த்தையோடு தேவனுடைய சகோதரி தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும் பொழுது நான் நம்புகிறேன் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் பெரிய ஒரு தொடுதலையும் பெரிய ஒரு மாற்றத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார் என்பதாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் கரங்களை உயர்த்துங்கள். நான் செபிக்கப் போகின்றேன், கர்த்தர் உங்களை ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் நீங்கள் இருக்கிற இடத்துல பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களை அங்கு நடத்தப் போகின்றார். ஆனப்படினாலே இருக்கிற இடத்துல நீங்கள் கரங்களை உயர்த்துங்கள், அர்ப்பணிக்கிறவர்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய், ஆண்டவரே சுவாமி நானும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்திலே முன்னோக்கி செல்ல கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய் என்று சொல்கிற எல்லாருமாய் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்துவீர்களாக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். நான் விசுவாசிங்க கர்த்தர் இந்த வேலையிலே கிரியை செய்ய போகின்றார். நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது உம்முடைய வார்த்தையினூடாக ஆண்டவரே நீ உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் செழித்து வளர வேண்டும் என்று கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிர்வகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அனுகிரகத்தை ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே வைக்கும்படியாக, விசேஷமாக கணவனுடைய வாழ்க்கையிலே மனைவியுடைய வாழ்க்கையிலே குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கு வாலிப குழந்தைகள் இருப்பார்களானால் அவளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபை நீர் வைக்கும்படியாய் குடும்பமாய் உம்மை சேவிக்க நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி உம்மை நோக்கி ஆண்டவரே சுவாமி மூக்கிலே வளர ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, நீ நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம்,
எங்களுடைய ஆராதனையானது காலை 7:30 தமிழ் ஆராதனையும், 9 ஆங்கில ஆராதனையும், அதே போல் 10:30 சிங்கள மொழி ஆராதனையும் நடைபெறும் என்பதாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.